ஃபெவிக்ளூ ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்டோன், இது வந்து கிளாஸ் பீடு, ஸ்கொயர்லேயும் இருக்குது திலகம் ஷேப்லேயும் இருக்குது. ரெண்டு விதமான இதில் எடுத்துருக்கிறேன். இது ஆல்ரெடி பண்ணின சில்க் த்ரெட்டு பேங்கிள்ஸு. நடுவில் இருக்கிற பேங்கிள்ஸ் வந்து எம்டியாக இருக்கிறதுனால இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இதை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ளூவை எடுத்து இதில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயரும் அடுத்து வந்து இந்த திலகம் ஷேப்பும் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நடுவில் வந்து ஒரு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை வைக்கிறேன். ஸ்கொயரில் வச்சுட்டு அந்த கார்னர் எட்ஜு, ரெண்டு எட்ஜு இருக்குல்ல, அந்த எட்ஜுக்கிட்ட வந்து இந்த திலகம் ஷேப் உள்ளது. இந்த சைடு ஒன்றும், ரைட் சைடு ஒன்றும், லெஃப்ட் சைடு ஒன்றுமா வச்சு அதை ஒரு டிசைன் மாதிரி கொண்டு வரோம், ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இது மாதிரி ஃபுல் பேங்கிள்ஸும் நம்ம போட்டுட்டு எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக வந்து இதே மாதிரி நம்ம வந்து எல்லா சைடுமே ஒட்டினும், கொஞ்சம் கேப் விட்டு. அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு நல்ல நீட் லுக்காக இருக்கும். நம்ம வந்து இது இதுக்கு மேட்சிங்காக வந்து ட்ரெஸ்ஸு, சுடியோ இல்லை சாரி, எந்த ட்ரெஸ்ஸுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கஸ்டமர் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் வந்து உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாரீ கலரும் பேங்கிள்ஸும் கொடுங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் சொல்லிட்டிங்கன்னா இதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக இதில் ஒட்டி கொண்டு வந்துடுங்க. ஸ்பேஸ் பண்ணி நல்லா க்ளூ வச்சு ஒட்டினீங்கன்னா தான் அது சீக்கிரம் கீழே விழாது. இப்போ நம்ம அடுத்தது இது பண்ணி ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு அதை ஸ்கொயர் ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு, திரும்ப சொல்கிறேன், அந்த ஸ்கொயர் ஸ்டோனு வந்து க்ராஸாக வைங்க, ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. க்ராஸாக வச்சாதான் அந்த கார்னர் எட்ஜு ரெண்டுமே வந்து பேங்கிள்ஸில் வந்து சென்டர் ஸ்பேஸ் வந்திருக்கும். அந்த கார்னரில் வந்து நம்ம அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற கிளாஸ் பீடை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இதை கொண்டு வந்துடணும். நான் இப்போ இது ஒயிட்டில் இருக்கிற குட்டி ஸ்டோன் எடுத்திருக்கேங்க. இது வந்து பட்டுப்புடவைக்கெல்லாம் பேஸ்ட் பண்ணுற ஸ்டோனு. இந்த ஸ்டோன் வந்து இப்போ எதுக்கு எடுத்திருக்கேன்னா, இந்த பேங்கிளில் வந்து கேப்பு கொஞ்சம் இருக்குது, அந்த கேப்பை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காண்டி தான். இது ஒன்று வச்சோம்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துலலாம் இதை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் வந்து இந்த நீங்கள் ஸ்டிக்கோ இல்லை வந்து ஒரு பென்சில் இல்லாட்டின்னா ஆரி நீடில் பேக் சைடு இந்த மாதிரி வந்து ஸ்டோன் அதில் எடுத்து நீங்கள் பேங்கிளில் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் பேங்கிளையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேங்கிள் இப்போ நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி தாங்க கடையிலெல்லாம் செஞ்சு வைப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பார்டர் வச்சு போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும், சாரீ ட்ரெஸ்ஸுக்கு காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.